வணக்கம். புதுச்சேரி சமூக நலத்துறை மூலம் வழங்கப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மூன்று சக்கர வாகனங்களை பயனாளிகளுக்கு காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் வழங்கினார். புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு பயன்படும் வகையில் மூன்று சக்கர வாகனங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான திரு ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு நான்கு பயனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனங்களை வழங்கினார். நிகழ்ச்சியின் போது சமூக நலத்துறை அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் தொண்டர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் திரளானோர் உடனிருந்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட மூன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனத்தை முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் ஜான்குமார் மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் வழங்கினர். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட மூன்று மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜான்குமார் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனங்களை வழங்கினர். நிகழ்ச்சியின் போது சமூக நலத்துறை அதிகாரிகள், நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் திரளாக உடனிருந்தனர். தனியார் பேருந்துகளில் கூடுதல் டிக்கெட் கட்டணம் வசூலிப்பதாக புகார் எழுந்ததைத் தொடர்ந்து அதிரடியாக ஆய்வு செய்த போக்குவரத்து போலீசார் நடத்துனர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கும் கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கும் ஏராளமான அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பேருந்துகளில் பயணம் செய்யும் பொதுமக்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தனியார் பேருந்துகளில் கூடுதலாக டிக்கெட் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. அதாவது கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கு 20 ரூபாய் கட்டணமாகும். கடலூரில் ஒருவர் ஏறி கிருமாம்பாக்கத்தில் இறங்க வேண்டும் என்றால் அதற்கான கட்டணத்தொகை மட்டுமே பெற வேண்டும். ஆனால் தனியார் பேருந்துகளில் அப்படி செய்யாமல் கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கு செல்வதற்கான முழு கட்டணத்தையும் கேட்டு நடத்துனர் அடாவடி செய்வதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக கவர்னர் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு பல்வேறு புகார்கள் சென்றன. இந்நிலையில் இன்று காலை கிருமாம்பாக்கம் தெற்கு போக்குவரத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் கணேசன், சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் மற்றும் போலீசார் கிருமாம்பாக்கம் சந்திப்பு பகுதியில் தனியார் பஸ்களை நிறுத்தி ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பஸ்ஸில் பயணம் செய்த பொதுமக்களிடம் டிக்கெட்டிற்குண்டான பணத்தை கொடுங்கள், நடத்துனர்கள் கூடுதல் கட்டணம் கேட்டால் போலீசாருக்கு தெரியப்படுத்துங்கள், சம்பந்தப்பட்ட பேருந்தின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர். மேலும் பேருந்து நடத்துனர்களிடம் பொதுமக்களிடம் கூடுதலாக டிக்கெட் கட்டணம் வசூலித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மறைவிற்கு முதல்வர் ரங்கசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்திக் குறிப்பில் இந்தியாவின் மூத்த அரசியல் தலைவர்களுள் ஒருவரான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உடல்நலக் குறைவால் காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன். இந்திய அரசியலில் மிக சிறந்த ஆளுமையாக திகழ்ந்த சீதாராம் யெச்சூரி தனது வாழ்நாள் முழுதும் பொது உடைமை சித்தாந்தங்களை கடைபிடித்து அதற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர். ஏழை எளிய மக்களின் நலனுக்காக தொடர்ந்து பார்லி உள்ளேயும் வெளியும் குரல் கொடுத்து வந்த அவரது மறைவு தேசத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர், நண்பர்கள், அவர் சார்ந்த இயக்கத்தினர் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆதார் அட்டையை புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் 14 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆதார் அட்டை இந்தியாவில் முக்கியமான ஆவணமாக உள்ளது. இந்நிலையில் ஆதார் தொடர்பான மோசடிகளை தடுக்க 10 வருடங்களாக ஆதார் வைத்திருப்பவர்களை சமீபத்திய தகவலுடன் விவரங்களை புதுப்பிக்குமாறு ஆதார் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. அதன்படி ஆதார் வழங்கப்பட்ட தேதியில் இருந்து 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அதில் உள்ள தகவல்களை புதுப்பிக்க வேண்டும். ஆதார் அட்டை இலவசமாக புதுப்பிப்பதற்கான காலக்கெடு பலமுறை நீட்டிக்கப்பட்டது. இந்நிலையில் இறுதியாக செப்டம்பர் 14 வரை கால அவகாசத்தை ஆதார் ஆணையம் நிர்ணயித்திருந்தது. அதன்படி மை ஆதார் இணையதளத்தில் ஆதார் அட்டை இலவசமாக புதுப்பித்துக் கொள்ள நாளை தான் கடைசி நாள் என இருந்தது.
இதனால் பொதுமக்கள் இலவசமாக புதுப்பிப்பதற்காக கடைசி நேரத்தில் ஆதார் மையங்களில் பொதுமக்கள் குவிந்து வந்தனர். இந்நிலையில் ஆதாரை புதுப்பிப்பது குறித்து புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி ஆதார் கார்டை இலவசமாக புதுப்பிப்பதற்கான காலக்கெடு டிசம்பர் 14 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நாளையுடன் அவகாசம் நிறைவடைய இருந்த நிலையில் தற்போது ஆதார் ஆணையம் டிசம்பர் 14 வரை காலக்கெடுவை நீட்டித்துள்ளது. இந்த அறிவிப்பால் பொதுமக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு புதுவை அரசின் இலவச மிதிவண்டியினை துணை சபாநாயகர் ராஜவேலு வழங்கினார். புதுச்சேரி அரசின் சிறுபான்மையினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சார்பில் இலவச மிதிவண்டிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட நெட்டப்பாக்கம் கம்பன் அரசு மேல்நிலைப் பள்ளி, கல்மண்டபம் தியாகி தியாகராஜன் நாயக்கர் அரசு உயர்நிலைப் பள்ளி, கரையம்புத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளி, மடுக்கரை திரு ராமமூர்த்தி ஆண்கள் அரசு உயர்நிலைப் பள்ளி, வெங்கடசுப்பா ரெட்டியர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியருக்கு இலவச மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுவை துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார். நிகழ்ச்சியின் போது பள்ளி முதல்வர், துணை முதல்வர், ஆசிரிய பெருமக்கள் மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடற்கரை ஆற்றங்கரையோரம் விதிமுறை மீறி கட்டப்பட்ட கட்டடங்களை அகற்றுவதற்கு கடற்கரை மண்டல மேலாண்மை குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பிராந்திய கடற்கரை மண்டல மேலாண்மை குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் குழுவின் உறுப்பினர் செயலர் ஸ்ரீனிவாச ராவ், மேலாண்மை அதிகார அமைப்பின் அதிகாரி ஜெயக்குமார் உட்பட அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் புதுச்சேரி மாவட்டத்தில் கடற்கரையிலிருந்து சுமார் 500 மீட்டர் நிலப்பகுதியில் அரசு அனுமதி பெறாமல் விதிகளை மீறி கட்டடங்கள் கட்டப்பட்டது குறித்து விவாதிக்கப்பட்டது. இதையடுத்து விதிமீறி கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படவும் விதிமீறல் இருந்தால் அவற்றை அகற்றவும் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. புதுச்சேரியில் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு சென்டாக்கில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரியில் 2024 முதல் 2025 கல்வியாண்டிற்கான முதுகலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு முதுநிலை நீட் 2024 தகுதியான விண்ணப்பதாரர்களிடமிருந்து ஆன்லைன் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாகவும், ஆன்லைனில் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி வரும் 21 மாலை 6 என்றும், மேலும் விவரங்களுக்கு சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்ட தகவல் சிற்றேட்டை பார்க்கலாம். கட்டண விவரமும் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. சீட் மேட்ரிக்ஸ் தகுதியான அதிகாரிகளிடமிருந்து பெறப்பட்டவுடன் சென்டாக் இணையதளத்தில் பதிவேற்றப்படும் என்று சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா தெரிவித்துள்ளார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மழைக்கோட் மற்றும் மிதிவண்டி வழங்கும் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்று மாணவர்களுக்கு வழங்கினார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு அரசு பள்ளிகளில் பயிலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மழைக்கோட் மற்றும் மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கி செல்லிப்பட்டு உயர்நிலைப் பள்ளி, சோரப்பட்டு உயர்நிலைப் பள்ளி, திருவண்டர்கோயில் உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளி, மதுகடிப்பட்டு பாளையம் உயர்நிலைப் பள்ளி, திருபுவனை உயர்நிலைப் பள்ளி, களித்திருத்தாக்குப்பம் உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளி ஆகிய பள்ளிகளில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ரெயின்கோட் மற்றும் சைக்கிள் வழங்கி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த மாதத்திற்கான பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் வரும் 16 நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், துணைநிலை ஆளுநரின் ஆணைப்படி புதுச்சேரியில் ஒவ்வொரு மாதமும் 15 பொதுமக்கள் குறைதீர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரி மாவட்டத்துக்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களின் குறைகளை தீர்ப்பதற்கு அனைத்து துறை அதிகாரிகள் முன்னிலையில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒவ்வொரு மாதமும் 15 பொதுமக்கள் குறைதீர்ப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. வரும் 15 விடுமுறை நாளாக இருப்பின் அடுத்த அலுவலக நாட்களில் நடைபெறும். அதன்படி இம்மாதத்திற்கான பொதுமக்கள் குறைதீர்ப்பு தினம் வரும் 16 காலை 10 அளவில் புதுச்சேரி பேட்டியின் சத்திரம் வழக்கூர் சாலையில் அமைந்துள்ள
மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தரைத்தளத்தில் உள்ள கலந்தாய்வு கூடத்தில் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரியில் பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற ஆட்டோ இருசக்கர வாகனத்தின் மீது மோதி கவிழ்ந்த விபத்துக்குள்ளானதில் 5க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்த சிசிடிவி வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பார்ப்போரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. புதுச்சேரியில் தனியார் பள்ளியிலிருந்து மாலையில் மாணவர்களை ஏற்றிக்கொண்டு காமராஜர் சாலை வழியாக ஆட்டோ வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது 45 ரோடு சிக்னலில் திரும்பும் போது எதிர்பாராத விதமாக எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் நிலை தடுமாறி ஆட்டோ மாணவர்களுடன் கவிழ்ந்தது. இதில் மாணவர்களுக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டது. உடனடியாக காவல்துறையினர் மற்றும் அருகில் இருந்த பொதுமக்கள் அவர்களை மீட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனுடைய சிசிடிவி காட்சி தற்பொழுது வெளியாகி பார்ப்போரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. புதுச்சேரியில் 8 அரசு பள்ளிகளுக்கு தலைவர்களின் பெயர் சூட்ட துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதன் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுவையில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு தலைவர்கள் பெயரை சூட்ட வேண்டும் என்று பல்வேறு தரப்புகளில் இருந்தும் அரசுக்கு கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு இருந்தது. இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவையிலும் முடிவுகள் எடுக்கப்பட்டன. அதில் 8 அரசு பள்ளிகளுக்கு மறைந்த தலைவர்களின் பெயரை சூட்ட அமைச்சரவை பரிந்துரைத்தது. இதற்கு கவர்னர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்துள்ளார். அதன்படி சேதனப்பட்டு பள்ளிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் அரசு மேல்நிலைப் பள்ளி, துத்திப்பட்டு பள்ளிக்கு திருப்பூர் குமரன் அரசு தொடக்கப் பள்ளி, கரசூர் பள்ளிக்கு பகத்சிங் அரசு தொடக்கப் பள்ளி, பிள்ளையார்குப்பம் பள்ளிக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அரசு தொடக்கப் பள்ளி, சேந்தநத்தம் பள்ளிக்கு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அரசு தொடக்கப் பள்ளி, அரசூர் பள்ளிக்கு டாக்டர் APJ அப்துல் கலாம் அரசு தொடக்கப் பள்ளி, கோபாலன் கடை பள்ளிக்கு சரோஜினி நாயுடு அரசு தொடக்கப் பள்ளி, ஐயங்குட்டி பாளையம் பள்ளிக்கு ஜான்சி ராணி அரசு தொடக்கப் பள்ளி என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை பள்ளி கல்வித்துறை சார்பு செயலர் வெர்பினா ஜெயராஜ் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியத்தில் 2வது நாளாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வட ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசாவில் கனமழை பெய்து வருகிறது. அங்குள்ள சபரி, கௌதமி, கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அங்குள்ள கிளை நதிகள் வழியாக ஆந்திரா ஏனாம் பிராந்தியத்தை ஒட்டியுள்ள பத்ராச்சலம், தவிலேஸ்வரம் அணைகளில் நீர்மட்டம் உயர்ந்தவண்ணம் உள்ளது. அணைகளிலிருந்து பாதுகாப்பு அளவை மீறிவிட்டதால் நீர் கோதாவரி ஆற்று வழி கடலுக்கு அனுப்பப்படுகிறது. இதனால் கடல் மற்றும் கோதாவரி ஆற்றையொட்டியுள்ள ஏனாம் பிராந்தியத்தில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இங்குள்ள பாலயோகி பாலத்தை தாண்டி வெள்ள நீர் வருகை அதிகரித்து வருகிறது. இதனால் ஏனாமிற்கு 2வது நாளாக வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்த வண்ணம் இருப்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஏனாம் மண்டல நிர்வாக அதிகாரி முனுசாமி தலைமையில் அதிகாரிகள் செய்து வருகின்றனர். அனைத்து பகுதிகளிலும் மோட்டார் மூலம் வெள்ள நீரை வெளியேற்றுவது, போதிய மணல் மூட்டைகளை வைப்பது, படகு மீட்பு குழுக்களை தயாராக வைப்பது, புதுச்சேரியிலிருந்து மருத்துவ குழுவை அழைப்பது என்பது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. மேலும் ஆற்றில் வெள்ளம் கரை தாண்டி விட்டதால் படகுகளை பாதுகாப்பான இடத்தில் நிறுத்த அறிவுறுத்தியுள்ள மீன்வளத்துறை ஆறு மற்றும் கடலில் மீன்பிடிக்க தடை விதித்துள்ளனர். இங்குள்ள தாழ்வான பகுதிகளான பிரான்சிபா, பாலயோகி நகர் மற்றும் கடலூர் கிராமங்களுக்கும் தொடர்ந்து வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மிலாடி நபியை முன்னிட்டு வரும் 17ஆம் தேதி புதுவையில் உள்ள அனைத்து மதுக்கடைகளையும் மூட கலால்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மிலாடி நபி வருகிற 17ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி அன்றைய தினம் புதுவை அரசு விடுமுறை அறிவித்துள்ளது. இந்நிலையில் மிலாடி நபியை முன்னிட்டு வருகிற 17ஆம் தேதி சாராயம், கல் மற்றும் மதுக்கடைகளை மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து கலால்துறை துணை ஆட்சியர் மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள உத்தரவில், மிலாடி நபி காரணமாக வருகிற 17ஆம் தேதி அனைத்து சாராயம், கல் மற்றும் மதுபான பார் உள்ளிட்ட அனைத்து வகையான மதுக்கடைகளும் மதுபானம் அருந்த அனுமதிக்கப்பட்ட உணவகங்களில் உள்ள பார் மூடப்பட்டிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி குடிமை சமூகங்கள் மற்றும் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் வில்லியனூர் அண்ணாசாலை அருகே பரப்புரை போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் மின்கட்டண வரி உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தியும் தனியார் மயம் ஆக்குவதை கண்டித்தும் குடிமை சமூகங்கள் மற்றும் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் முன்னெடுக்கும் பரப்புரை மற்றும் தொடர் போராட்டம் வில்லியனூர் அண்ணாசாலை அருகே நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு
பரப்புரையில் ஈடுபட்டார். நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமான சமூக இயக்கங்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நாளை நடைபெற உள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினர் செயலரும் மாவட்ட நீதிபதியுமான அம்பிகா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் செயல் தலைவரும் உச்சநீதிமன்ற நீதிபதியுமான சஞ்சீவ் கண்ணா உத்தரவுப்படியும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியும் புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணைய செயல் தலைவருமான சுந்தர் வழிகாட்டுதலின்படியும் புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திலும் காரைக்கால் மாவட்ட நீதிமன்ற வளாகத்திலும் ஏனாம் நீதிமன்ற வளாகத்திலும் நாளை காலை 10 மணிக்கு தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற உள்ளது. தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் சமாதானமாகக்கூடிய கிரிமினல் வழக்குகள், காசோலை வழக்குகள், வாகன விபத்து நஷ்டஈடு வழக்குகள், கணவன் மனைவி பிரச்சினை சம்பந்தப்பட்ட வழக்குகள், குடும்ப நீதிமன்ற வழக்குகள், ஜீவனம்ச வழக்குகள், உரிமையியல் சிவில் வழக்குகள், தொழிலாளர் சம்பந்தப்பட்ட வழக்குகள், சிவில் வழக்குகள் மற்றும் வங்கிக் கடன் சம்பந்தப்பட்ட நேரடி வழக்குகள் என நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் நேரடி வழக்குகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு தீர்வு காணப்பட உள்ளது. இதன் பொருட்டு தங்கள் வழக்குகளை சமாதான முறையில் தீர்த்துக் கொள்ள விரும்பும் வழக்காடிகள் தங்களின் வழக்கு நடக்கும் நீதிமன்றத்தை வழக்கறிஞருடன் அணுகி நீதிமன்றம் மூலம் தேசிய மக்கள் நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்குமாறு விண்ணப்பித்து தங்கள் வழக்குகளை சமாதான முறையில் தேசிய மக்கள் நீதிமன்றம் மூலம் தீர்வு பெற்று பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்று அவர் கூறியுள்ளார். அரியாங்குப்பம் அருந்ததிபுரம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக திருப்பணிக்கான அரசு நிதி உதவியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அருந்ததிபுரம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக திருப்பணிக்காக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பரிந்துரையின் அடிப்படையில் புதுச்சேரி அரசு இந்து அறநிலைத்துறை மூலம் ₹1,75,000 நிதி உதவிக்கான காசோலையினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் அருந்ததிபுரம் கிராம பெரியவர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியிலிருந்து 2 IPS அதிகாரிகள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சிறி மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பணியாற்றி வரும் 33 IAS அதிகாரிகள், 45 IPS அதிகாரிகள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் புதுவையில் ஏற்கனவே IAS அதிகாரியாக பணியாற்றிய சுந்தரேசன் அருணாச்சல பிரதேசத்திலிருந்து மீண்டும் புதுச்சேரிக்கு மாற்றப்பட்டுள்ளார். அதேபோல் டெல்லியில் பணியாற்றி வரும் IPS அதிகாரியான சத்ய சுந்தரம் புதுச்சேரிக்கு மாற்றப்பட்டுள்ளார். மேலும் புதுச்சேரியில் பணியாற்றி வரும் IPS அதிகாரிகளான IRPN கமாண்டன்ட் ஸ்வாதி சிங், காரைக்கால் சீனியர் SP மணிஷ் ஆகியோர் அருணாச்சல பிரதேசத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை மத்திய உள்துறை சார்பு செயலர் ராகேஷ்குமார் சிங் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரியில் 6 பேரிடம் 7.36 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை சைபர்கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அரும்பருத்தபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆதித்யா. இவரை தொடர்பு கொண்ட நபர் போலீஸ் அதிகாரி என அறிமுகம் செய்து கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், உங்கள் மீது சைபர் கிரைம் குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என கூறினார். இதற்கு பயந்து அவர் 5.60 லட்சம் ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். அதே போல பெரிய காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் தேசிங்கு. இவர் மர்ம நபரிடம் 75,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். விளைநூர் பகுதியைச் சேர்ந்தவர் தெய்வக்குமார் என்பவரை தொடர்பு கொண்ட நபர் குறைந்த வட்டிக்கு பணம் தருவதாக கூறினார். கடன் பெற செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டுமென கூறியதால் 40,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். அதேபோல் புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த சிவேஸ்வரன் 28,000, முத்துக்குமார் 17,000, ஸ்ரீதர் 16,000 ரூபாய் என மர்ம கும்பலிடம் பணம் அனுப்பி ஏமாந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.